ஹாய், திஸ் இஸ் சுரியாஸ். இது பாராமெடிக்கோஜெனிசிஸ். என்னடா எப்போதுமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இதே பற்றி பேசி மொக்க போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ என்னடா பிளேஸ் மாறியிருக்கு, காஸ்டியூம் மாறியிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டையில் இருக்கிற ராணிஸ் ஹாஸ்பிட்டலில் சிஎஸ்எஸ்டிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். சிஎஸ்எஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டெரைல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஸ்டெரைலான ஐட்டத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இந்த சிஎஸ்எஸ்டி தான் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட சிஎஸ்எஸ்டியில் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ்டியில் எப்படி இந்த மிஷின்லாம் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டு லினர்லாம் வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணுறாங்க, ஆட்டோக்ளேவ் மிஷின் எப்படி செயல்படுது, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். தண்ணியை ஃபில் பண்ணிக்கணும். அது மூலமாக தான் இந்த ஆட்டோக்ளேவ் வந்து செயல்படும். இந்த ஆட்டோக்ளேவோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரோட மெக்கானிசம் தான். அப்படியே அந்த மெக்கானிசத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்டோக்ளேவ் வந்து செயல்படுது. எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, நம்ம இட்லி சட்டியில் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி தான், கீழே தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம் கூட. அதே மாதிரி தான் இங்கே வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு ஒரு ஆட்டோக்ளேவ் பண்ணி ஒரு நுண்ணுயிர் இல்லாத ஒரு பொருட்களை உருவாக்குறோம். இதுதான் வந்து பின்னு வந்திருக்கு. இந்த பின்னு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலே ஓட்டிலேருந்து தான் இந்த பின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஓட்டிலேருந்து வந்திருக்க பின்னை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டெரைல் பண்ணி திருப்பி ஓட்டிக்கு அனுப்பக்கூடிய வேலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து டேப் ஓட்டியிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து சிக்னோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோக்ளேவ் டேப். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் டேப் ஒரு இந்த ஸ்டெரிலைசேஷன் ஒழுங்காக நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு நடந்திருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆட்டோக்ளேவ் டேப். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் டேப்பில் வந்து ஒரு கோடு விழுந்திருக்கும். நான் ஆட்டோக்ளேவ் பண்ணோன்னு காட்டுறேன் பாருங்கள், தெரியும். அந்த மாதிரி கோடு நேராக கோடு விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்டோக்ளேவ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த ஆட்டோக்ளேவை வந்து நம்ம மிஷினில் போவோம். பார்த்திங்க, இந்த ஆட்டோக்ளேவ் மிஷினில் வந்து நம்ம இப்போ அந்த பின்னெல்லாம் வந்து உள்ளே லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம ஆட்டோக்ளேவை ஆன் பண்ண போகிறோம். நாங்கள் இதை உள்ளே பின்னர் லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா டைட் ஆகிடும். இந்த ஆட்டோக்ளேவ் மிஷினில் வந்து இதோட பார்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயின் சுவிட்சை வந்து இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதான் மெயின் சுவிட்சு, ஆன் பண்ணியாச்சு. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த பேனலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பவர் ஆன் அப்படின்னு தெரியலா. ஸோ பவர் ஆன் அப்படிங்கிறது இது இருக்குது. அடுத்து ஹீட்டரு ஆன் ஆயிரும், பவரும் ஹீட்டரும் முதல்ல ஆன் ஆயிரும். ஆன் ஆனோன்னா இங்கே காமிக்கக்கூடிய ரீடிங் வந்து 37 அப்படின்றது பாருங்கள். 37 130 மேக்ஸிமம் டெம்பரேச்சர். 37 அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சராக இந்த ப்ரெஷர் இந்த டெம்பரேச்சர் காஜ் வழியாகவும் நம்ம பார்க்கலாம். இதில் பெரியதாக உங்களுக்கு 40 degrees இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் ஒரு 37 இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற காஜ். இதுதான் மூடிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடியது வந்து ப்ரெஷர் காஜ். இதில் வந்து சாம்பர் ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், தெரியுதா. அடுத்து இது வந்து ஜாக்கெட் ப்ரெஷர் காஜ். இதில் எவ்வளோ ஜாக்கெட் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன ஃபேஸ் அப்படின்னா, பர்ச் ஃபேஸ் அப்படிம்பாங்க. அப்படி அப்புறம் அந்த ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உள்ள வேக்கம் எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சப்போ 31 இருந்துச்சு, இப்போ 36 இருக்குது. டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ரெஷர் காஜ்லேயும் நம்ம டெம்பரேச்சர் காஜ்லேயும் பார்த்தாலும் தெரியும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த சேம்பரில் உள்ள ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அடிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம இந்த மிஷினை வந்து நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் வந்து பர்ஜ் ஃபேஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலாரம் சவுண்ட் வந்து, இந்த அலாரம் சவுண்ட் வந்து ஏதோ குடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் சொன்னே பார்த்தீங்கன்னா பர்ஜ் ஃபேஸ். அந்த பர்ஜ் ஃபேஸ் வந்து முழுசாக முடிவடைஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது ஃபேஸ் இப்போ ஆரம்பமாகும் போது அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ். வேக்கம் வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷனுக்கு மாற்றி விட்டுருவோம். இந்த லிவரை வந்து ஸ்டெரிலைசேஷனுக்கு வந்து மாற்றி விட்டாச்சு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து 121 டிகிரி செல்சியஸில் 30 minutes to 2 PSI ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து 30 minutes வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஃபேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டெரிலைசேஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு.
இதான் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பாருங்கள், 121 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம ப்ரெஷரையும் பார்த்தோம் அப்படின்னா 20 PSI கிடச்சிருக்கு. ஜாக்கெட் ப்ரெஷரும் சாம்பர் ப்ரெஷரும் 20 PSI கிடச்சிருக்கு. ஜாக்கெட் ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் வந்து மிஷின் இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. பின்னாடி வந்து நாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெரிலைசேஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லிவரான ஸ்டெரிலைசேஷன் பக்கத்து மாற்றி விட்டேன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் டெஸ்ட்க்கான தேவையான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஸோ இப்போலேருந்து ஹோல்டிங் டைம் வந்து 30 மினிட்ஸ். இப்போலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பின்ன வந்து உள்ளே வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த 30 மினிட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள எல்லா மைக்ரோ ஆர்கனிசமும் இன்க்ளூடிங் ஸ்போர்ஸ் முதற்கொண்டு வந்து இந்த 30 நிமிஷத்தில் தான் அழிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த இதிலே வந்து ரொம்ப முக்கியமான ஃபேஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா 30 நிமிஷம் ஹோல்டிங் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தெரியும், ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது தெரியும். ஏன் அப்படின்னா நான் இப்போ வந்து இப்போ 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸாஸ்ட் ஸ்பேஸில் போட்டேன். இந்த எக்ஸாஸ்ட் ஸ்பேஸில் போட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த தேவை இருக்கிற ப்ரெஷர்லாம் வந்து வெளில வருது தெரியுதா உங்களுக்கு, நல்லா வேக்கம்லாம் ஃபுல்லாக போக முகையாக வருது தெரியுதா. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் வேப்பர்லாம் வந்து வெளில வந்துடுது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து அப்படியே நம்ம ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 20 PSI இருந்தது வந்து இப்போ வந்து 15 PSI தான் இருக்குது ப்ரெஷரு. ஜாக்கெட் ப்ரெஷரு சாம்பர் ப்ரெஷரும் அதே அளவு 10 PSI அளவு குறைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் உன்னை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் வந்து அதே 100க்கு மேலே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் குறையிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து மெதுவாக தான் குறைஞ்சிட்டு வரும், ஆனால் ப்ரெஷர் நம்மளுக்கு சீக்கிரம் குறைஞ்சிடும். நம்மளுக்கு இப்போ வந்து முக்கியம் வந்து ப்ரெஷர் குறையிறது தான். ஸோ ப்ரெஷரை நம்ம குறைச்சிடலாம். ஸோ எக்ஸாஸ் ஸ்பேஸில் போட்டு இது 3வது கேஸ் எக்ஸாஸ் ஸ்பேஸில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் அந்த ப்ரெஷரை குறைக்கக்கூடிய வேப்பர் எல்லாமே வந்து எக்ஸாஸ் ஆகிறதா இந்த எக்ஸாஸ் ஸ்பேஸ். இப்போ எக்ஸாஸ் ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாஸ் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாருங்கள் 0 PSI அளவுக்கு வந்து கம்மியாகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாஸ் ஃபேஸ்லேருந்து அடுத்ததாக ஃபேஸு ட்ரை ஃபேஸ். ஸோ ட்ரை ஃபேஸு இப்போ வந்து உள்ள ஐட்டம் எல்லாமே வந்து ட்ரை ஆகிறதுக்கான இந்த ஃபேஸ் தான் இந்த ட்ரை ஃபேஸு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுத்துலேயும் ப்ரெஷர் வந்து நம்ம 0க்கு கொண்டு வந்தோன்னே நம்ம அன்லோட் பண்ணி பின்ன வெளில எடுத்துடலாம். இப்போ வெளில வரக்கூடிய பின்னு எந்த ஒரு நுண்ணுயிரும் இல்லாத ஒரு சுத்தமான நுண்ணுயிரியற்ற ஒரு பின்னு, தொற்று நீக்கின ஒரு பின்னு நம்மளுக்கு, ஸ்டெரைலான பின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 0 கிட்ட வரப்போது இப்போ நம்ம வந்து அன்லோட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் இந்த ப்ரெஷரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0 கிட்ட வந்துடுச்சு. ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம்னு சொன்னால் டெம்பரேச்சரை பாருங்கள், டெம்பரேச்சர் 100 டிகிரி இருக்குது. ஸோ வந்து இது ரொம்ப வந்து சூடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷனோட நம்ம வந்து இந்த பின்னை வந்து வெளில எடுக்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு, அதனால் திறந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின் தொடர்ந்து இந்த பின்னை தொடர்ந்து பின்னை எடுத்து அன்லோட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த பின்னு வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டெரைல் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ கொடுத்துருக்கு. இப்போ இந்த பின்னை நம்ம வெளில எடுத்து நம்ம தேட்டருக்கு கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஆட்டோக்ளேவை பற்றி நம்ம முழுசாக பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட் சைனிங் ஆஃப் ஜேவியாஸ் கான். இது பாராமெடிக்கோ.